ஹே காய்ஸ், யமஹாவோட எக்ஸ்எஸ்ஆர் 155 அப்படிங்கிற இந்த ஒரு நியோ ரிட்ரோ ரோட்ஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்எஸ்ஆர் மாடல் இந்தியாவில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்எஸ்ஆர் 155 பொறுத்த வரைக்கும் 165,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டாக MT15 வெர்ஷன் 2க்கு கீழே தான் இதை வந்து பொசிஷன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த எக்ஸ்எஸ்ஆர் 155 எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன கான்ஃபிகரேஷனை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸ்எஸ்ஆர் 155 பிடிக்குமா இல்லாட்டி வந்து MT15 பிடிக்குமா அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹா பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து நிறையா அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நியூ வெஹிக்கிள்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறோம், எக்ஸிஸ்டிங் பைக்குக்கு நிறைய அப்டேட்ஸும் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக யமஹா பார்த்திங்கன்னா R3, MT03 எல்லாமே லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாமே டூ எக்ஸ்பென்சிவாக இருக்குது. பட் நல்ல அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஒரு R15 இன்ஜின் பிளாட்ஃபார்ம்ல இருந்து அப்படி நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா எக்ஸ்எஸ்ஆர் 155 அப்படிங்கிற இந்த ஒரு நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டர் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது. இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 155.1 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 19.3 ஹார்ஸ் பவரும் 14.7 நியூட்டன்மீட்டருக்கும் இந்த எக்ஸ்எஸ்ஆர் 155 வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-speed கியர் பாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த இனிஷியல் பிக்கப் டாப் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 40-45 km/l மைலேஜுக்குள்ளே தான் வந்து கிடைக்கும். டாப் ஸ்பீடு கண்டிப்பாக 145 மேலே தாராளமாக இந்த பைக்கால் போக முடியும். இந்த பைக்கோட டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து சர்க்குலரான எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட்டான டக் அண்ட் ரோல் சீட், 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இல்லாமல் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலாகவே கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட்ரோ ரோட்ஸ்டராக இருந்ததுன்னா சர்க்குலரான கிளஸ்டர் தான் கிடைக்கும். அண்ட் இந்த பைக்கோட ஹைட் அண்ட் வித் எல்லாமே பார்த்திங்கன்னா இது வந்து MT15 விட கீழே தான் பொஷன் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே இதோட ஓவரால் டைமென்ஷன்ஸுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதாவது 8-10 mm இதோட சீட்டோட ஹைட்டும். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 135 kg தான் இருக்க போகுது. அண்ட் உங்களுக்கு இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே 10 liters தான் கொடுத்துருக்காங்க. லைட்டிங் செக்ஷன், எல்இடி ஹெட்லாம்ப், எல்இடி டெயில் லாம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸும் வந்து இப்போ அவைலபிளாக இருக்க போகுது. ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்குமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இதை வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தான். ஸோ 165,000 அப்படிங்கும் போது இந்த பைக்கில் ப்ளூடூத் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ஏபிஎஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் தான் குளோபல் மார்க்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் தான் இருக்குது. இந்தியாலையும் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம், இல்லை ப்ரைஸ் கட் பண்ணுறதுக்காக மேபி டெலஸ்கோபி ஃபோக்ஸ் கொடுக்கறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது. இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டி ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ யமஹாவை பொறுத்த வரைக்கும் அதுவும் அவங்களுடைய இந்த 150 cc வந்து நல்லபடியாக கொடுப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறது ஒரு நல்ல கம்யூட்டருக்கு, ரைடர் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பில்லியனுக்குமே நல்ல கம்ஃபர்டபுள் வந்து கிடைக்கும். இந்த பைக்கை நீங்கள் சிட்டியில் டிராஃபிக்கில் டெஃபினட்டாக வந்து ரெகுலர் யூசேஜ் வந்து பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஏபிஎஸும் இருக்குது, யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் உங்களுக்கு வந்து 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, நல்ல இன்ஜின் இருக்குது, நல்ல ஒரு ரிஃபைண்டான இன்ஜின் இருக்குது. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸ் சேஃப்டி வைஸும் பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெஸ்ட்டாக இருந்தாலும் இந்த பைக்கோட டயர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தாகணும். ஃப்ரண்ட்டில் டூ, அதாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து புதுசாக இந்த பைக்கோட டயர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீபில்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சைஸ் வந்து இப்போ இருக்கக்கூடிய யமஹா பைக்ஸை விட இந்த பைக்கில் வந்து டயர்ஸோட சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் பண்ண போகிறோன்றதை தான் சொல்லியிருக்காங்க. மேபி 110/72 டயர் ஃப்ரண்ட்லேயும் இருக்குதா, இல்லாட்டி 100/82 டயர் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரியரில் 140/72 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக 17-inch அலாயில் தான் இருக்க போகுது. ஸோ இந்த பைக்கில் நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது, நிறைய டிசைன் சேஞ்சஸ், நல்ல அஃபோர்டபுளான ப்ரைஸ், லேட்டஸ்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட்டான பைக்காக தான் யமஹா எக்ஸ்எஸ்ஆர் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ அப்படிங்கிறத. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் அ குட் டே.